கொட்டும் மலையிலும் கூடுதலாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகன சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நூத்தி எட்டு புதிய ஆம்புலன்ஸ் சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் தற்போது ஆயிரத்தி நூத்தி எண்பது அவசர கால நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செயல்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூடுதலாக நடப்பாண்டில் ஐநூறு புதிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அந்த வகையில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் முதற்கட்டமாக தொண்ணூறு புதிய ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்த நிலையில் இன்று இரண்டாம் கட்டமாக நூத்தி எட்டு புதிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் முதல்வர் தொடங்கி வைத்தார் குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆம்புலன்ஸ் மூலமாக சுமார் ஒரு கோடிக்கும் மேலான பொதுமக்கள் பயனடைந்து இருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை பொறுத்தவரை ஆயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நடப்பாண்டில் தமிழகத்தில் இயங்கும் என்பதே தமிழக அரசின் நோக்கமாக உள்ளது